அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் இப்போ சமீபத்தில் டெக்ஸ்ட் புக் வீடியோ நம்ம லைனாக போட்டுகிட்டே வரோம் டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுகிட்டே வரோம் இப்போ அடுத்தபடியாக நம்ம எயித்து புக்கில் எயித்துங்க எயித்து புக்கில் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற ஏரியாவில் ஒரு மூணு கஷ்டமான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் எனக்கு அமுச்சு விட்டாங்க சார் இந்த கொஸ்டின் கோட் ஷார்ட் கட்டில் போட்டுவிடுங்க அப்படின் சொல்லிட்டு பயிற்சி மையத்தில் நான் போய் கிளாஸ் இருக்கிறீங்களே பயிற்சி மையத்தில் படிக்கிற மாணவர்களும் இந்த கொஷ்டின்ஸ் போட்டுட்டாங்க சார் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு இது சிம்பிளாக எப்படி போட்டு கொடுங்க ஷார்ட்கட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கேள்வி கொடுத்துருக்காங்க அந்த மூணு கேள்வி தான் இப்போ நான் பார்க்க போகிறேன் கொஞ்சம் நல்லா கவனிங்க கேட்க வாய்ப்பு இருக்கு கணக்கு தாங்க பெருசாக தெரிய மாதிரி இருக்கும் ஆனால் சிம்பிளான மெத்தடு தாங்க ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஓகேவா ரைட் ஏ ஒரு வேலையை பன்னெண்டு நாட்கள் பன்னெண்டு மணி நேரத்தில் முடிக்கிறார் பியும் சியும் சேர்ந்து மூணு மணி நேரத்தில் முடிக்கிறாங்க சிவும் ஏவும் சேர்ந்து ஆறு மணி நேரத்தில் முடிக்கிறாங்கன்னா பி மட்டும் தனியாக எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க சார் வேறு ஒன்றும் இல்லை இதுதான் வந்து மாணவர்கள் கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி சார் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் ஈஸியாக சொல்லிக் கொடுங்க ஷார்ட் கட்டில் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ பன்னெண்டு பியும் சியும் சேர்ந்து மூணு சியும் ஏவும் சேர்ந்து ஆறு இப்போ நான் தனித்தனியாக ஏ எவ்வளோ பி எவ்வளோ சி எவ்வளோன்றதை மூணுமே நான் சொல்ல போகிறேங்க ஏ தனியாக தெரிஞ்சு போச்சு பி மொட்டை எவ்வளோ சி மொட்டை எவ்வளோன்ற நம்ம சொல்லிவிட்டுமா பாருங்கள் ஏ எவ்வளோ பன்னிரெண்டு பியும் சி எவ்வளோ மூணு சியும் ஏவும் சேர்ந்து ஆறு இது மூணுத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் எல்சிஎம் எடுக்கிறேன் எல்சியம்னு என்ன பெரிய நம்பர் இது பன்னெண்டு பன்னெண்டு மூணு அளவு வைக்கக்கூடும் ஆறு அழிவு அப்போ பன்னெண்டு தான் எல்சிஎம் அப்போ வகுப்படலான்னா பன்னெண்டு அப்படியே இருபத்தி நாலாம் மாற்றிக்கிட்டு இதை பார்க்கணும் வகுப்படுதான்னு பார்க்கணும் இங்கே பன்னெண்டே வகுப்படுது அதனால் இங்கே ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நாலு மூணு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எதுலேருந்து எது கழிச்சால் தனி வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது தான் முதல்ல கண்டுபிடிக்க போகிறேங்க பாருங்கள் சி ப்ளஸ் ஏவுலேருந்து ஏவு கழிச்சால் நம்மளுக்கு சி கிடைக்குமா கிடைக்குமா அப்போ நம்மளுக்கு சி வேணும் அப்படின்னா சியோட மொத்தம் அதாவது மொத்த யூனிட் பன்னெண்டு மொத்த யூனிட் எவ்வளோ பன்னெண்டு சி வேணுன்னா இது கழிச்சா சி கிடைச்சிருமா சி பிளஸ் ஏல இருந்து சிவை கழிச்சா கழிக்கணும்னா இந்த ரெண்டு இருக்கு பாருங்க இந்த ரெண்டு ஒன்னு கழிக்கணும் ஈக்குவல் டு ஒன்னு அதான் சி அப்படின்னு சொல்றோம் சி ஒரு நாள் யூனிட்டால ஆலோ வகுத்துறேன் வேற ஒண்ணு இல்லைங்க மறுபடியும் சொல்றேன் பாருங்க சி பிளஸ் ஏன்னு இருக்கா ஆறு ஏ மட்டும் இருக்கா பன்னெண்டு அப்போ சி பிளஸ் ஏலேருந்து இருந்து ஏவை கழிச்சிட்டா சி மட்டும் கிடைக்கும் இல்லையா அப்ப ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அந்த ஒன்று இந்த மூ மொத்த யூனிட்டுக்கு இப்போ பன்னெண்டு பன்னெண்டாவில் வகுத்துறேன் அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் பன்னெண்டு தான் அப்போ சி மொட்டை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு நாளில் முடிப்பாருங்க ஓகேவா அப்போ இந்த பன்னெண்டு பன்னெண்டாவில் வகுத்துட்டோம்னா ஒன்று அப்படின்னு இப்போ நம்மளுக்கு அர்த்தம் என்ன வேணும் ஏ தெரிஞ்சு போச்சு பி தெரிஞ்சு பி தெரியணும் சி தெரிஞ்சு போச்சு இப்போ பி மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பி வேணும்னா இப்போ எதுலேருந்து எதை கழிச்சா பி கிடைக்கும் பி ப்ளஸ் சியிலேருந்து சியை கழிக்கிறேன் ஓகேவா மொத்தம் பன்னெண்டு மொத்தம் யூனிட் அவ்வளோ பன்னெண்டு போட்டேன் இப்போ பி பிளஸ் சிலேருந்து சியை கிடைக்கிறேன் பி பிளஸ் சி எவ்வளோ நாலு சி எவ்வளோ ஒன்று நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு புரியுதுங்களா ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு அப்போ ஆன்சர் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு தாங்க ஆன்சர் ஓகேவா இப்போ பி மட்டும் எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு மணி நேரத்தில் முடிப்பார் இந்த கணக்கை சில பேர் பக்கம் பக்கமாக போடுறாங்க சார் ஒன்றுமே இல்லை இது ரொம்ப ஈஸி எளிமையாக கற்றுக்குங்க ஓகேவா எளிமையாக நம்ம ஈஸியாக போட்டு விடலாம் இப்போ பாருங்கள் இப்போ இதே கணக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணு பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டால் மொத்த யூனிட் எவ்வளோ பன்னிரெண்டு ஏ எவ்வளோங்க ஏவோட ஒரு நூல் யூனிட் எவ்வளோ ஒன்று பியோட ஒரு நூல் யூனிட் எவ்வளோ மூணு சியோட ஒரு நூல் யூனிட் எவ்வளோ ஒன்று ஸோ மூணு மூணு ரெண்டு அஞ்சுங்க ஸோ பன்னெண்டு பை அஞ்சு ஆன்சருங்க ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் இந்த மாடலில் நம்ம என்ன போட்டுக்கலாம் எளிமையாக போடலாம் ஓகேங்களா இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு தச்சர் ஏ என்பவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த பதினஞ்சு நிமிடங்கள் அப்போ ஒரு நாற்காலிக்கு எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறாரு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறாருவல் டு எவ்வளோ பதினஞ்சு பி என்பவர் ஏஐ விட கூடுதலாக மூன்று நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார் அப்போ அப்ப பி என்பவர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு இருவரும் இணைந்து வேலை செய்து இருபத்தி ரெண்டு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும் இப்போ ஏ மட்டும் பாஞ்சு ஒரு நாற்காலியின் பாகங்களை பிக் பண்ணுறதுக்கு பாஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறாரு பி பதினெட்டு நிமிஷம் எடுத்துக்கிறாரு பதினெட்டு நின்று கொடுத்துருக்கேன்னா இல்லை பி என்பவர் ஏயோட மூணு கூடுதலானு சொல்லியிருக்கேன் அதனால் பாஞ்சு கூட மூணு கூட்டி பதினெட்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாற்காலியின் பாகத்தை எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க பதினஞ்சு பதினெட்டு கீழே சேர்ந்து கீழே கூட்டி போடணும் இல்லையா முப்பத்தி மூணு இங்கே பாருங்கள் ஆறு மூணு பதினெட்டு பதினோரு மூணு முப்பத்தி மூணு பாஞ்சாறு தொண்ணூறு பை பதினொன்று ஓகேவா அப்போ ஒரு நாற்காலி பாகங்கள் பொறுத்த தொண்ணூறு பை பதினொன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தத்தின் நாற்காலி பாகம் பொறுத்தணும் இருபத்தி ரெண்டு நாற்காலிகள் அப்போது தொண்ணூறு பை பதினொன்று இன்ட்டு இருபத்தி ரெண்டு நாற்காலி ஒரு நாற்காலி இவ்வளோனா தொண்ணூறு நாற்காலிகளில் இருபத்தி ரெண்டாவது பேர்கிட்ட முடிஞ்சு போச்சுங்க ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு மூணு பதினெட்டு நூற்றி என்பது ஆன்சருங்க ஓகேவா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்ரெண்டு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த எவ்வளோ நேரம் ஆகும்னா நூற்றி எட்டு என்பது நிமிடம் அல்லது இரண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எளிமையாக இருக்கா இந்த கேள்வி கஷ்டமான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் இந்த கேள்வி அமைச்சிருக்காங்க ஓகேங்களா ரைட் அடுத்தது பி என்பவர் ஒன்று பை ரெண்டு பகுதி வேலையை ஆறு நாட்களிலும் கியூ என்பவர் ரெண்டு பை மூணு பகுதி வேலையை நான்கு நாட்களும் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையின் மூணு பை நாலு பகுதியை எவ்வளவு நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ரொம்ப ஈஸியான கேள்விங்க ஏதோ ஒரு கஷ்டமான கேள்வின்னு மாணவர்கள் அமைச்சிருக்காங்க ரொம்ப ஈஸி பாருங்க பி என்பவர் ஒன்று பை ரெண்டு வேலையை ஆறு நாட்களும் முடிக்கிறார் அப்படின்னா பி மட்டும் முழுசாக அந்த வேலை எத்தனை நாள் முடிக்கும்போது தலைகவே பிரிக்கணுங்க ஆறு இன்ட்டு ரெண்டு பை ஒன்று ஈக்குவல் டு பி மட்டும் எவ்வளோ பன்னிரெண்டு இப்போ கியூ மட்டும் வேணும்னா கியூ எவ்வளோ ரெண்டு பை மூணு நாலு நாள் முடிக்கிறார் இல்லையா நாலு இதே தலைகவே போட்டு பிரிக்கணும் இப்போனா மூணு பை ரெண்டு ஓ ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு அப்போ பி மட்டும் முழுசாக பன்னெண்டு நாளில் முடிப்பார் கியூ என்பவர் முழுசாக ஆறு நாளில் முடிப்பார் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டால் பன்னெண்டு இன்ட்டு ஆறு கீழே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போனோம்லாம் சேர்ந்து பதினெட்டு அதனால் ஒரு ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு அப்போ ஆன்சர் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வேலை எவ்வளோ முடிப்பாங்கன்னா நாலு நாளில் முடிப்பாங்க ஓகேங்களா ஆனால் அவள் என்ன கேட்குறான் அப்படின்னா முழு பங்கு வேலை நாலு நாள் முடிப்பாங்கண்ணா இந்த பகுதி பங்கு எத்தனை எத்தனால முடிப்பாங்க அப்படின்னா முழு வேலை நாலு நாள் முடிப்பாங்க முக்கால் வேலை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போது த்ரீ பை ஃபோர் பகுதி வேலையை இங்கே பாருங்கள் த்ரீ பை பகுதி வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டால் த்ரீ பை இங்கே பாருங்கள் முழுசாக எவ்வளோ நாளா அந்த பகுதி வேலையை எவ்வளோ த்ரீ பை ஃபோர் தானே பகுதி அதை அப்படியே போட்டு பெருகிட்டால் முடிஞ்சு போச்சுங்க முழு வேலைன்னு கேட்டால் தலைவே பெருகணும் பகுதி வேலைன்னு கேட்டால் அப்படியே பெருகணும் இங்கே பாருங்கள் இங்கே முழு வேலையின் பியோட முழு வேலை வேணும்னா தலைகவே பெருகணும் இல்லையா ஆனால் பகுதி வேலைன்னு கேட்டால் அப்படியே அந்த பின்னத்தை அப்படியே பெருக்கணும் கேன்சல் பண்ணுறேன் அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு தான் சரியான விடை ஓகேங்களா கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க ஏதாவது உங்களுக்கு மறுபடியும் சார் இந்த கொஸ்டின்ஸ் எனக்கு ஷார்ட் கட்டில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க நான் உங்களுக்கு எளிமையாக நான் வீடியோவில் போட்டு அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்லேயே போட்டு அனுப்புகிறேன் ஓகேவா நம்பர் வேணும்னா டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் டூ எயிட் டூ ஓகேங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் மட்டும் எந்த கொஷின்னாலும் கொடுங்க நாங்கள் ஷார்ட் கட்டில் போட்டு கொண்டு கொடுக்குறோம் ஓகேங்களா நன்றி தேங்க்யூ